வணக்கம். எனக்கு முன்னால் நூற்றுக்கு மேற்பட்ட இயக்குநர்கள் இயக்கிய பல ஆயிரக்கணக்கான படங்கள் சாதித்த சாதனைகளை விட என்னால் புதிதாக சாதித்து விட முடியும் என எண்ணுவது கடினம்தான். இருந்தாலும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல் ராமருக்கு பாலம் கட்ட அனுமன் மட்டுமல்ல சிறு அணிலாலும் முடியும் என்ற அடிப்படையில் ஒரு புதிய முயற்சி. இன்று தமிழ் திரையுலகில் முன்னணியில் இருப்பவர்களை பின்னணியிலிருந்து உயர்த்திய உங்களை நம்பி நானும் வருகிறேன். என்றும் நன்றியுடன் ஆர்ஜி இளவழகன். மிஸ்டர் பாலமுருகன், என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? விசேஷம் இருக்கே. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், நீங்க அவசியம் வரணும். இளம் ஜோடியில வாழ்த்தணும். இந்தாங்க. கங்கிராட்ஸ். அட் த சேம் டைம் என்னால உங்க கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. ஏன்னா இந்த கல்யாணம் சடங்கு இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை இல்லாத எந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்கிறது இல்ல. ஐ வெரி சாரி. சால்ரைட், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அழைக்க வேண்டியது என் கடமை, அழைச்சிட்டேன். வர்றது வராதோ ஓ இஷ்டம். வரட்ட. பாவம். ஹம்ம்
ஏரிக்கரை மேலே போறவள பெண்மையிலே பாத்தியாடா நம்ம ஏரியாவுல பூவ வண்டு வள வருது ஏய் ஹலோ இன்ன கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போயினே இருக்கா காலையில இருந்து நம்ம யார் மேலே கை வைக்கல மோத மோதலா இவன் மேல புளியாச் சூடு போட்டு ஆரம்பிப்போம் வாங்கடா ஏய் ஏய் சின்னடா இன்ன தணா விட்டுறதா எங்க ஏரியாவுலயே வந்து பொண்ண தரது என்ன அடிக்குறீங்க ஐயோ என்ன என்ன அடிக்குறீங்க அவர் அடிக்காதீங்க சும்மா கடமா இவன் உன்னை துரத்துறதை என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம்ல இவனை கைய கால தட்டி வச்சாதான் உன்னை துரத்துறதே நிறுத்துவான் ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் விட்டுடுங்க அடட இது விஷயமே வேற இது வீ சர்வீஸ் வாணத்தை போலாம் சாரி பிரதர் தேங்க் யூ பிரதர்ன்லா என்னையே காரணம் காட்டுறீங்க என்னைக்கு ஒரு நாள் ஆசைக்காக இந்த சகப்பு டிரெஸ் போட்டேன் அதுக்காக இப்படி சண்டை கலாட்டா கூச்சல் அப்பப்பா இதெல்லாம் ஒரு கலர் கண்ண புடுங்கற மாதிரி இதுல சின்ன சின்னதா டேஞ்சர் லைட் வேற ஆமா இந்த கவுன போடாம உன்னால இருக்கவே முடியாதா இதனால நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அப்புறம் நான் பதில் சொல்ல நீங்க கோவப்பட நான் போக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம்ப்பா இதுவரைக்கும் பட்டதெல்லாம் போதும் இனிமே இந்த சகப்பு டிரெஸ்ஸே போட மாட்டேன் ஓகே ஓகே வாழ்வுக்கு காதலுக்கு ஜெய் குட் மார்னிங் சார் 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 நீங்க சொன்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்த லேடிஸ்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் ஜென்ஸ் மட்டும் தான் இருக்காங்க வெரி குட் பொழுதுபோக்காக வர பொம்பளைங்களுக்கு வேலை தரக்கூடாது பொழப்புக்கே கஷ்டப்படுற ஆம்பளைங்களுக்கு தான் வேலை தரணும் தட்ஸ் மை பாலிசி அப்ப இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா சார் எதுக்கு இன்டர்வியூ வந்திருக்க எல்லாருக்கும் வேலை கொடுங்க அது எப்படி சார் முடியும் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறதோ 70 பேர் இருக்கிற வேகன்சியோ 7 தான் மிஸ்டர் ரவி சம்பளம் தரப்போறவன் நான் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுங்க சார் 7 வேகன்சிய 10 அல்லது 15 ஆ மாத்தலாம் 70 பேருக்கு வேலை தரதுன்னா முடியாத காரியம் இல்ல டு வாட் ஐ சே எல்லாருக்கும் வேலை தரணும் நல்லா திங்க் பண்ணுங்க சார் எல்லாருக்கும் வேலை கொடுங்க எல்லாருக்கும் வேலை கொடுங்க எல்லாருக்கும் வேலை கொடுங்க சார் என்ன சார் ஆபீஸ்க்குள்ளே போல அதுக்குள்ள வேலை கொடுனா எப்படி ஓகே மிஸ்டர் நீங்க போகலாம் சார் இன்டர்வியூ இது only formal checking நோட்டீஸ் போர்டல நிறைய वैकेंसी லிஸ்ட் இருக்குதே சார் அந்த ஜாப் எல்லாம் only for ladies not for gents என்ன சார் இது பெண்களும் ஆண்களும் படிக்கிறது ஒரே பாடம் வாங்குறது ஒரே பட்டம் வேலையில மட்டும் என்ன சார் வித்தியாசம் நாங்க என்ன பண்ண முடியும் மிஸ்டர் கம்பெனியோட ரூல்ஸ் அப்படி நீங்க எடுத்து சொல்லாமே வேலையில ஆண்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது அதை குறைக்கிறதுக்கு நீங்களா ரெக்கமெண்ட் பண்ணல இல்ல இத பாரு மிஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த சீட்ல உட்காரல எதுவா இருந்தாலும் எழுதி கம்ப்ளைன்ட் பாக்ஸ்ல போடு எழுதி போட கிழிச்சு போட்டுவீங்க ஒரு பேப்பரையும் பேனால இருக்க இங்கேயும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல ஃபேனு கீழே உட்காந்துருக்க உங்களுக்கு எங்களோட வேதனை எப்படி சார் தெரியும் ஒரு நாளைக்கு உங்க பையனும் ஃபைலை தூக்கிட்டு வேலை வேலைன்னு பிச்சை எடுக்கும்போது அப்ப தெரியும் எங்களோட புலம்பல் பேச்சு எல்லாம் இருந்த மிஸ்டர் பியோன் ஆற்றப்படாதீங்க ப்ரெஷர் அதிகமாயிட போகுது கடைசியா ஒன்று சொல்றேன் ஒரு ஆணுக்கு வேலை கிடைச்சா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தர முடியும் ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைச்சா நிச்சயமா ஒரு ஆணுக்கு வாழ்க்கை தர முடியாது மைண்ட் இட் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே வீண் பெருமை காட்டி ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் ஒளி இல்லை ஒரு ரூபா காஸ்ட்லி பிச்சைக்காரன் ஆயிட்டேன் குருடனுக்கு எல்லாமே இருட்டாதான்டா தெரியும் உன்னை பத்தி நல்லாவே ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன் அதனால தான்டா உனக்கு அட்வைஸ் பண்றேன் ஏசியில இருக்கும்போது நல்லா குழு குழுன்னு தான் இருக்கும் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கும் அதே மாதிரி தான்டா லவ்வும் கட் ஆயிருச்சு லைஃபே ஏறி ஆரம்பிச்சிரும் எவ்வளவு பெரிய தத்துவம் உனக்கு அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா அலர்ஜியா இருக்கும்ல ஐ நோ தட்ஸ் எ ஹேபிட் இருந்துட்டு போட்டுடா அந்த சந்தோஷம் உனக்கு லைஃப் லாங்கா இருக்கணும் தான்டா நான் ஆசைப்படுறேன் பாதிக்கப்பட்டவன் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டா சரி அவன் புரிஞ்சுக்கவும் போறது இல்ல திருந்தவும் போறது இல்ல எனிமி நம்பர் 2 என் கதை இருக்கட்டும் உன் கதை என்னாச்சு இன்டர்வியூ என்னைக்கு தான் குடிக்கிட்டே போகுது வேலை கிடைச்ச பாடு இல்ல கௌரி சாப்பியாடா இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் ஒரு பொழுது விரதம் ஓஹோ
பட்னிக்கு இப்படி ஒரு பேரா? டைம் ஆகுது, காசு தரேன், போய் சாப்பிட்டு வா. இந்த நான் உனக்கு பிச்சைக்காரன் இல்ல, வாங்கிட்டு வாங்கி சாப்பிடு. டேய், அதிகமா பேசாத. ஃப்ரெண்ட் கொடுத்தாதான பிச்சையா? இத பாரு வித்யா, இன்னைக்கு இவன் சாப்பாடு போடுவான், நாளைக்கு நீ சாப்பாடு போடுவன் காலத்தை கடத்திட்டா. வேலைய பத்தி நினைப்பே வராது. அடுத்த வேளை சோறே கேள்விக்குறியா இருந்தாத்தா வேலை தேடுங்கிற வெறியும் உழைச்சி சாப்பிடுங்கிற ஆசையும் வரும். நீங்க ரெண்டு பேரும் உதவி பண்றதா நினைச்சு என்ன சோம்பேறிய மாத்திராதீங்க. குட் நைட். டேய், இன்னைக்கு சித்ராவோட ஒரு பயங்கர ஜோக்குடா. புடாங். எனக்கு இப்படி ஒரு கேரக்டர், அப்படி ஒரு கேரக்டர். என் காதல யார்கிட்ட போய் சொல்றது? ஆ, கனவுல சொல்லுவோம். அப்பாடா, பேப்பர் வந்துச்சு. டேய், பேப்பர் குறாய், இந்த கம்பெனி உள்ள போறதுக்கு பாக்கணும். டேய் குறா, டேய் குறா, டேய் குறா, டேய் டேய், ராத்திரில தூங்கவே இல்லடா. வேகன்சி காலம் பார்க்கணும்டா. பாத்துட்டு உடனே பண்ணதாண்ட வேலை கொடுப்பான். இப்ப நான் படிக்கல வெச்சுக்கா, எனக்கு பாத்ரூமே வராது. ரொம்ப முக்கியமான விஷயம்டா. கர்மா குடுத்து தொலைடா. குடு. ஓகே, இப்பதான் நிம்மதி. அப்படி என்னடா படிச்ச? நேத்து கன்னித்தீவுல லைலாவ மந்திரவாதி தூக்கிட்டு போயிட்டான், இன்னைக்கு சிந்துபாத் வந்து காப்பாத்திட்டான். சோ லைஃப் இஸ் சேஃப். இப்ப இதோட முக்கியம். சாட்டி வந்துட்டான் கணக்காரன். ஏன் அலர்ட்? நாயர்கிட்ட பேசிக்கிறேன். நீ வேற சார், வெளியில பெண்கள் ஜாக்கிரதன் போர்டு போட்டுக்கீங்களா? அத பார்த்து ரெண்டு பொம்பளைங்க திட்டிட்டே போச்சா? அத பாத்துட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. வெளியில அந்த போர்டு தானே ரொம்ப அசிங்கமா இருக்கு, வெளியே தலையே காட்ட முடியல. நான் என்ன சொல்றா, உடனே அந்த போர்டு எடுத்துரு. டேய், ரோட்ல பள்ள இருந்தா பத்தடிக்கு முன்னாடி டேஞ்சர்னு போர்டு மாட்டறல, அதே மாதிரி தெருல போற ஆம்பளைங்களுக்கு என்னால முடிஞ்ச எச்சரிக்கை. சார், கணக்கு ஏறிட்டே போதே நாயர் திட்டுறாரு. ஓ, அவன் அக்கவுண்ட நான் செட்டில் பண்றேன். வேணா என்ன கடன்காரனா? வேண்டாப்பா, கடன் அன்பை முறிக்கும். நாங்கடா டீ. என்னடா டீ? சக்கரே இல்ல. டேய், இப்போ பேப்பர் குடுறேன். சிந்து பாத்து படிக்க. டேய் பாண்டே, நாயர்களை சொல்லி எனக்கு மட்டும் போன் மீட்டா கொண்டா. இவங்க எல்லாம் வேலைய விட்டே கிடையாது. கடன் அன்பை முறிக்குமா? மருகு மருகு மருகை, குருகு குருகு குருகை, கண்மணி. What is this dirty? பாய் பாய் வரேன் சார். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? இது என்னைய தூசி? இங்க பார், என் டேபிள் சுத்தமா இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த போர்டு எனக்கு சுத்தமா இருக்கணும். தொடக்க துணி இல்லைனா என் சட்டை கழித்தரேன் சார். தொட. யோ, இந்த போர்டில் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? லவ் இஸ் ஸ்ட்ராங். நீ லவ் பண்ணிருக்கியா? இல்ல சார், பண்ணல. அதான் லவ்வோட அருமை உனக்கு தெரியல. நல்லா தொட, உனக்கு நான் டீ எல்லாம் வாங்கி தரேன். மணி பத்தாச்சு, ஆபீஸ் வேலையை கவனிக்கணும். 72 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம். கிசிங் மாதிரியா இருக்கணும், பிரசிங்க மிஸ்ஸிங் ஆக கூடாது. எடுத்துட்டு போ. சரியா நாளியா? வணக்கம் சார். அதெல்லாம் விக்கிறது இல்லப்பா. வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம். என்ன விஷயம்? இங்க ஏதாவது வேலையா? வேலையா? என்ன படிச்சிருக்க? எம்ஏ சார். இத பாரு தம்பி, இங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு படிப்பு தேவையில்லை. இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான். அவங்க தான் அதட்டி வேலை வாங்க முடியும், அதுக்கு தகுந்த சம்பளமும் கொடுக்க முடியும். உன்ன மாதிரி எம்ஏ படிச்சவங்களுக்கு எல்லாம் அதுக்கு தகுந்த சம்பளமும் கொடுக்க முடியாது. உனக்கு இங்க வேலையும் கிடையாது. சரி சரி, லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு பட்டம் நடத்திட்டு இருக்கிறேன், உன் இஷ்டப்படி நீ வேலை செய்யா. இதுக்கு தான் படிச்சவனா பார்த்து வேலைக்கு வைக்கணுங்கிறது. கை நாட்டில் வச்சா இந்த அளவு தான். செய்வியா? 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 வணக்கம் சார். என்னப்பா, இங்க ஏதாவது வேலை? வேலை இருக்கு. ஆமா, உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது. என்ன படிச்சிருக்க? உன்ன மாதிரி எம்ஏ படிச்சவங்களுக்கு எல்லாம் அதுக்கு தகுந்த சம்பளமும் கொடுக்க முடியாது. உனக்கு இங்க வேலையும் கிடையாது. நான் எஸ்எல்சி ஃபெயில் சார். அட போப்பா, போய் வேலை பாரியா. பாத்தீல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க தான். ஒருத்தனாவது நல்லா படிச்சிருந்தா கணக்கு வழக்கு எழுத லாயக் போடுமே பார்த்தேன். நீயும் அந்த கேஸ் தானா? வேண்டாம் சார். இத பாருங்க, நான் எம்ஏ சார். பாத்தியா, ஆரம்பத்திலே போய் சொல்றிய, நீ நமக்கு லாயக் படாது. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல இடத்த காலி பண்ணியா? வார்த்தை சுத்தம் இல்லாத நமக்கு தேவையே இல்லை. ஓ, யோ, வேலையை பாருங்கயா. என்ன இங்க வேடிக்கை? ஹலோ கௌரி சார், வணக்கம். வணக்கம். நாங்க வேலை இல்லாத பட்டதாரிகள் சங்கத்துல இருந்து வரோம். ஒரே நாள்ல நீங்க 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணதா கேள்விப்பட்டோம். அதனால வர 10ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறோம். அவசியம் நீங்க வரணும். சோர்ந்து போயிருக்கிற எங்க உள்ளங்களுக்கு நீங்க வந்து உற்சாகம் தரணும். ரொம்ப தேங்க்ஸ், அவசியம் வரேன். வணக்கம் சார். வேலை கிடைக்கலனாலும் பாராட்டாவது கிடைக்குதே. Thank you.
பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் இடவா பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் இடவா கஜனி முகமது கனவில் தோன்றினான் அவனை போலவே எனையும் மாற்றினான் சொல்லுங்கள் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் விடவா உரிமைக்கு போராடுங்கள் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் இடவா கஜனி முகமது கனவில் தோன்றினான் அவனை போலவே எனையும் மாற்றினான் சொல்லுங்கள் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் இடவா உற்பத்தி தொட்டில்கள் தான் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் இடவா பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் இடவா கஜனி முகமது கனவில் தோன்றினான் அவனை போலவே எனையும் மாற்றினான் சொல்லுங்கள் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா பட்டத்துக்கு ஒட்டு வச்சு சட்டம் இடவா லல்லல்லாலா 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 லல்லல்லாலாலாலாலாலா டேய் வித்யா கொஞ்சம் சீக்கிரம் வாடா இன்டர்வியூ போறோம் அதுவும் அம்பத்தூர்டா அதுக்காக பாதியில வர சொல்றியா குளிச்சு முடிச்சிட்டு தான் வருவேன் டேய் ப்ளீஸ் டா குளிச்சு போக மாட்டேன் இது சீக்கிரம் வாடா ஒழுங்கா குளிக்க விட மாட்டேங்கிறீங்களா ஒரு நிமிஷம் வணக்கம் சார் வேலைக்கு ஆள் வேணும்னு போர்டு பார்த்தேன் நான் எம்ஏ சார் சந்தோஷம் வேலையில இப்பவே ஜாயின் பண்ணிக்கிறியா சார் தேங்க்யூ சார் இதெல்லாம் என்னோட சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா ஆளை பார்த்தாலே தெரியுது இல்ல படிச்சவன்னு சார் இந்த உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் பரவாயில்ல அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓ தாராளமா நம்ம கம்பெனிக்கு டெய்லி நிறைய பேர் வந்து ஏதாவது வேலை கொடு
அவங்களால நம்ம கம்பெனி வேலையே கெட்டு போகுது. நீ என்ன பண்ற? வெளியில ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார்ந்துகிட்டு யார் வேலை தேடி வந்தாலும் இங்க வேலை எதுவும் காலி இல்ல அப்படின்னு சொல்றதா உன்னோட வேலை. ஓகே சாரி சார், இந்த வேலை எனக்கு வேணாம். ஏன்பா சார், கையில பட்டம் மனசுல சோம ஆயிரம் ஆசைகளை சுமந்துகிட்டு ஒவ்வொருத்தனும் வேலை தேடி அலையறா. அவனை பார்த்து வேலையில வெளியில போன்னு சொல்றதும் திருமணம் ஆன பொண்ணு விதவையா போன் வாழ்த்துறதும் ஒண்ணுதான் சார். பட்னியை கடந்தாலும் கடப்பினை தவிர அடுத்தம் வைத்து அடிக்கிற இந்த வேலை எனக்கு வேணாம் சார். டேய் எங்கடா கிளம்பிட்ட? உன்னை தாண்டா தேடி வரேன். வித்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வா டாக்டர். வித்யா வித்யா ப்ளீஸ். தலையில அடி ரொம்ப பலமா ஏற்பட்டதுனால பிளட் ரொம்ப வேஸ்ட் ஆயிருச்சு. உடனடியா ரெண்டு பாட்டில் ரத்தம் தேவைப்படுது. அதனால டாக்டர் யோசனை பண்ண நேரம் இல்ல, உடனே ஏன் பிளட் எடுத்துக்கோங்க டாக்டர். அவன் உடனே கண்ணை திறக்கணும். அதுக்கு எவ்வளவு பாட்டில் ரத்தம் வேணாலும் எடுத்துங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் வேணும்னாலும் ரத்தம் தரலாம், எனக்கு நோ அப்செக்ஷன். ஆனா உங்களுடைய பிளட் அவருக்கு சேரணும், அதுதான் முக்கியம். நான் உங்க ரெண்டு பேருடைய பிளட்டையும் டெஸ்ட் பண்றேன். நர்ஸ் சார், செக் அப் தர் பிளட் குரூப்ஸ். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். டாக்டர் மீறி ஒரு சக்தி இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். மிஸ்டர், உங்க மூணு பேருடைய பிளட்டும் ஒன்னாவே இருக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட இப்படி அமைறது அபூர்வம். எங்கேயோ பிறந்து வளர்ந்த நீங்க மூணு பேரும் மனசால மட்டும் இல்ல ரத்தத்தாலேயும் ஒன்னாவே இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேருமே ரத்தம் தரலாம். அவன் தான் அறிவு கட்டவன், இடிச்சிட்டான். நீயாவது பார்த்து வரல? விட்டு தள்ளுறா, நடந்து நடந்து போச்சு. என்னடா மருந்து? கௌரி, நீ அந்த பிஎன்சி கம்பெனி இன்டர்வியூ போல? பஸ் செலவும் டீ காசும் மிச்சம். நான் இன்னைக்கு இன்டர்வியூ போகல. எப்பா, வேலை எல்லாம் வீடு தேடி வராது, கஷ்டப்பட்டாதான் வேலை கிடைக்கும். தெரியும்டா, இன்டர்வியூ போய் டைம் வேஸ்ட் பண்றதை விட வித்யா பார்த்துட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவது இருக்கும். ஆமா, பெரிய அன்னை தெரசா இவருக்கு சேவை பண்ணி பேர் வாங்க போறாரு. ஏய், மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு, ஜூஸ் பிழிஞ்சு அவனுக்கு கூட வரட்டா. டேக் கேர். என்னை பத்தி கவலைப்படாதரா, முதல்ல நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு. அழுத்து போச்சுற வித்யா, உடம்புல இருக்கிற உறுதி மனசுக்கு இல்ல. முயற்சி என்னைக்குமே வீண் போகாதரா, தளராத. கோ அண்ட் ட்ரை. மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது பெருசு இல்லடா, ஒவ்வொரு இளைஞனுக்கும் வேலை வாங்கி தந்திருக்கணும். அவசரப்பட்டு போயிட்டாரு. ஓ, ஆதங்க எனக்கு புரியுதுடா. ஏமாற்றம் ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு புது அனுபவம்டா. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். தோல்வியை பார்த்து பயப்படாத, எதிர்த்து போராடு, நிச்சயமா வெற்றி கிடைக்கும்டா. சொன்னா கேள், இன்ட்ரிக் போடா. விஷ் குட் லக். வாங்க, இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. ஞாபகம் இருக்கா? இருக்காத பின்ன, அதனால தான உனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சரி. இல்ல. நெக்லஸ். பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்னு. என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க. பாத்தியா, பூ. பூவா? ச, என்ன சேங்கற? விலையுயர்ந்த பொருளுக்கு இல்லாத மதிப்பும் மரியாதையும் இந்த பூவுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? மரியாதை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நெக்லஸ், மோதிரம் இதெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பொடவு கூட உங்களால பிரசன்ட் பண்ண முடியாது. விரலுக்கு தகுந்த வீக்கம், வசதிக்கு தகுந்த வாழ்க்கை, இதுதான் என்னோட பாலிசி. ஐயோ, இத கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. மே ஐ கம் இன் சார்? ஹலோ சார், வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. லலிதா சார் தான் எங்க கம்பெனி எம்டி. மீட் மை வைஃப் லலிதா. சார், நீங்க வந்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு சார். தட்ஸ் திலீப். இன்னைக்கு உங்க வெட்டிங் டேன்னு சொல்லி ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுருக்கீங்க. உங்க மேரேஜுக்கு தான் என்னால் வர முடியல, அதான் இந்த மேரேஜ் டேக்காக வரலாம்னு நானே வந்தேன். திஸ் இஸ் மை ஸ்மால் பிரசன்டேஷன், ஒன் விசிஆர், தென் கலர் டிவி. எதுக்காக சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஃபார்மாலிட்டிஸ் இல்லை, இது என் கடமை. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் சார். எதுக்காக சார் உங்களுக்கு வீண் செலவெல்லாம்? இன்னொரு தடவை செலவை பத்தி பேசாதீங்க.
உட்காருங்க சார். பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓ, தேங்க்ஸ். தேங்க் யூ. அப்புறம் பார்க்கலாம், நான் புறப்படுறேன். நான் வரேன், போயிட்டு வாங்க. டிவி விசிஆர் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன், வாங்கி கொடுத்தீங்களா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. காமத்துல கோழி ஒண்ணு கூரையிலே ஏறி நின்னு சாமத்துல கூவுதடி கேட்டாய வரமாட்டாய. கொக்கருக்கும் சேவல் ஒண்ணு வக்கருக்கும் வேலை இது சொக்குறத நான் அறிவேன் ராசாவே தொடு ரோசாவ. வாங்கி தர வக்கலனாலும் வந்த டிவியை பாக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? மனுஷங்க அழிவுக்கு காரணம் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்க ஆசைதான். லைஃப்ல நெசசிட்டி தான் முக்கியம், லக்ஸரி முக்கியம் இல்ல. உங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க முடியாதனா லக்ஸரி, அப்படிதானே? கை சுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டா அழுக்காகிறது கை மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான். வாழ்க்கையில முன்னேறணும், பெருசா வாழணுங்கிற எண்ணம் வரணும். சோம்பேறித்தன உடம்புல இருக்கிற உங்களுக்கு முன்னேற்றம் வசதி இதெல்லாம் அலர்ஜியா தான் தோணும். ஹலோ, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வேர் இஸ் மிஸ்டர் வித்யாசாகர்? அவர் வரல. வித்யாசாகர் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரவும் சொல்லுவாங்க. வித்யாசாகர் அந்த ஆண்டவனுக்கு ஆயுள் பூராவும் நன்றி சொல்லணும். ரொம்ப புகழறீங்க. பை தி பை, உங்க வீடு ரொம்ப சிம்பிளா இருக்கு. எங்க ஆபீஸ் ஒர்க் பண்ற பியூன் வீட்ல கூட டிவி, டேப் ரெக்கார்டர், ஃபிரிட்ஜ் இதெல்லாம் இருக்கு. ஆனா உங்க வீட்ல ஒண்ணு கூட இல்ல. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல. மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல் திங்ஸ். உண்மைதான், ஆனா அதுக்கெல்லாம் நிச்சயமா வசதி வேண்டாம், மனசுதான் முக்கியம். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்னோட தான், உங்களுக்கு எது தேவையோ அதை தாராளமா எடுத்துங்க. ஃப்ரீதான் நினைக்காதீங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களால எப்போ எப்படி தர முடியுமோ அப்படி கொடுங்க. வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். என்ன யோசனை பண்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ் பாய், உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கூட. இன்னொரு தடவை கூப்பிடுங்க, கோர்ட்ல கூப்பிட்ட மாதிரி இருக்கும். கரெக்ட், கோர்ட்டுக்கு தான் போறேன். என்ன இதெல்லாம்? உங்களால முடியாத நான் சாதிச்சிருக்கேன். பிரேக் இல்லாத காரும் கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கையும் எப்பவுமே டேஞ்சர் தான். காலம் பூரா கண்ணீருக்கும் வறுமைக்கும் என்னால வாழ்க்கப்பட முடியாது. பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக தான் போறாங்க. வாழ இருந்த கொஞ்ச காலத்துல சந்தோஷமா இருக்கல, என்ன தப்பு? தப்பு இல்ல, ஆனா சந்தோஷம் வர வழிதான் சரியா இருக்கணும். அமிர்தமே அளவுக்கு மிஞ்சினா விஷம்தான். உதாரணம், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்படி பேசுனா வாழ்க்கையே உருப்படாம போயிடும். நல்லா யோசனை பண்ணு. புருஷன்தான் வாழ்க்கைன்னு நீ நினைச்சா என்னோட வா. இல்ல, இந்த ஜடப்பொருள் தான் வாழ்க்கைன்னு நீ நினைச்சா அதோடய வாழ்ந்துட்டு போ. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. லலிதா மிஸ்டர் வித்யாசாகருக்கு கல்யாணங்கிற சடங்கால என் உணர்வுகளை நீங்க சிறைப்படுத்திட்டீங்க. என்னால உங்க கூட சுதந்திரமா வாழ முடியல, அதனால சந்தோஷமான வாழ்க்கையை நானே அமைச்சுக்கிட்டேன். உங்களை விட்டு போறேன் லலிதா.
இன்னும் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். கேட்ட கேள்விக்கு கவனமா பதில் சொல். எஸ் சார். கண்ணா பின்னான்னு சொன்னேன், எனக்கு கோபம் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி சார். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஒரு ஹேண்ட். அதாவது ஒரு கையில எத்தனை விரல் இருக்கும்? அஞ்சு விரல் இருக்குது சார். சபாஷ். கரெக்டா சொல்லிட்டே. செகண்ட் க்வெஸ்சன். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். கவனமா பதில் சொல்லணும். புரிஞ்சுக்கீங்க? புதன்கிழமைக்கு ஆச்சது இன்னொரு கிழமை. வியாழக்கிழமை சார். மை காட், கரெக்டா பதில் சொல்லிட்டேன். தேர்ட் க்வெஸ்சன். கெட் யுவர் ஓன் டைம். இது வந்து உங்க லைஃப் பிரச்சனை. அண்டர்ஸ்டாண்ட்? செவன். அதாவது ஏழுக்கு அப்புறம் இன்னா. எட்டு சார். ஆமா, கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றியே. நீ எந்த காலேஜில் படிச்ச? உயர் காலேஜில் சார். அது பெரிய காலேஜ் ஆச்சே. ஆமா, அது கவர்மெண்ட் இல்ல நடத்துது? எஸ் சார். அங்கிருந்து எஸ்கேப் ஆனவங்க இப்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. உனக்கு வேலை கூட்டிட்டேன், நீ ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் என்ன தைரியமா கேட்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சார், என்ன குரல் மாறி போச்சு சார்? Who is this man? What the matter? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூ? ஆல்ரைட், நான் இன்டர்வியூ பண்றேன். நான் க்வெஸ்சன் கேக்குறேன், நீ ஆன்சர் கொடு. அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு வந்து சமைக்க தெரியுமா? தெரியாது. இவளுக்கு தெரியும். சரி, அத்தோடு செகண்ட், உனக்கு லிப்ஸ்டிக் போட தெரியுமா? தெரியாது. இதுக்கு தெரியும். See that, இன்ன அழகா போட்டுக்குதுன்னு பார். லாஸ்ட் க்வெஸ்சன், நீ என்ன பார்த்து கண்ணடிப்பியோ? மாட்டேன். இது நல்ல கண்ணடிக்கும். இதுக்கு முன்னால கண்ணாச்சினே தான் இருந்தது. அதனால நீ என்ன பண்ற, இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதி கிடையாது. யூ கோ, நீ வெளியே போகலாம். முக்கியமான மேட்டர் பேச வேண்டியிருக்குது. ப்ளீஸ், ஒன்ஸ் கரெக்ட். எனக்குன்னு சில தகுதியெல்லாம் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்த இன்டர்வியூக்கு போனேன், லஞ்சம் கேட்டேன், பலார்னு கன்னத்தில் அரைஞ்சேன். எனக்கு அறையவும் தெரியும். இன்னொரு இடத்துல பிளேடால கீறினேன், எனக்கு கீரவும் தெரியும். கொலை தான் செய்யல, ஆசையா இருக்கு. கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு வேலை தரல. இத மாதிரி கவர்ச்சி காட்டி வேலை வாங்குற பொண்ணுங்களை அழிச்சிடணும். உனக்கு எவ்வளவு சம்பளம் நான் கொடுக்குறேன். நில்லு, ஒன்ன மிரட்டி தகுதி இல்லாத இந்த வேலை எனக்கு வேண்டாம். இனிமேலாவது இன்டர்வியூ வரவங்கள வேலைக்கு ஏத்த கேள்வியை கேளுங்க. சாக்கல. அவன் வெளியே போட்டான், நீ ஒன்னும் கோச்சுக்காத, குந்திக்கோ. என்னது இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. லவர்ஸ் பீச்சுக்கு வந்தா ஏதாவது பேசிட்டே இருக்கணும். இல்லாட்டி பெரிய டூயட் சாங்கா பண்ணனும். பாருச்சே, இன்னைக்கு என்ன பண்றோம், நாம ரெண்டு பேரும் மௌனமா இருக்கோம். ஓகே? அப்படிங்கறீங்க. ஓகே ஓகே. யூ கீப் சைலன்ட். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சார். சார் சார் சார், சுண்டல் வாங்க சார். சூப்பரான சுண்டல் சார். ஏகா நீ அதை சொல்லுகா. சார் சார், சுண்டல் வாங்க சார். சரியான செவிட்டு முண்டங்கடா. லட்சம் ரூபாய் எமக்கு, லட்சம் ரூபாய் எமக்கு சார். மிஸ்டர் என்ன விவகாரம், புதுசா ஏதாவது தள்ளிட்டு வந்தியா? சார் மரியாதை பேசுங்க, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடிங்க. எல்லாரும் சொல்ற மாமூல் வார்த்தை தான் இது. சரி சரி, ஏதாவது என்ன கவனி. என்ன கவனிக்கிறது? கொஞ்சம் கவனிச்சதுக்கு எல்லாரும் கும்பல் கூட்டிட்டீங்க சார். நான் இதுக்கு ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வந்தேன். நாங்க ரெண்டு பேரும் யங் லவர் சார். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் லவ் பண்ண கூடாதா? நான் லவ் பண்ணுவேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார்.
சார், நான் ஜாலியா கூட பேச ஆரம்பிக்கல சார். கொஞ்சம் பேசணும், அப்புறம் பாடணும், அப்புறம் என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கு சார். கொஞ்சம் போங்க சார். சுண்டல் சுண்டல் வேணாண்ணே. லாட்டரி லாட்டரி டிக்கெட் வேணாம் சார். ஐயா அண்ணா போங்கண்ணா, அங்க பாருங்களேன் குடும்பத்தோட குளிச்சிட்டு இருக்காங்க. போங்கல போங்க ப்ளீஸ். என்னது இது, நான் லவ் பண்ணனா பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப். நீ கண்களில் தூசு விழுந்தால் உள்ளமளிக்கிறது, எட்டடி தூரம் எட்டி இருந்தால் ஆவி துடிக்கிறது. பெண்கள் பாரதியார காரணம் காட்டாதீங்களா? சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌகரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகளை யாவும் அழிப்பாராம், மூடக்கட்டுகளை யாவும் தகர்ப்பாராம். இப்படிதான் சொல்லியிருக்கார. தவிர கண்டக்டரா பஸ்ல போ, கான்ஸ்டபிளா நடுரோட்ட நில்லு, போஸ்ட்மேனா வீடு வீடா ஏறி இறங்குன்னு எந்த பத்திலும் பாரதியார் பாடலடா. அப்படின்னா உன்னை பொறுத்தவரைக்கும் எந்த பொண்ணுங்களுக்கும் வேலை கொடுக்க கூடாது, அப்படிதானே? என்னடா நியாயம் அது? அட பாவி, என்னோட நோக்கம் அது இல்லடா. ஆண்களே இல்லாத வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வேலை கொடுக்கணும், கணவன் இழந்த விதவைங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கெட்டு போய் மீண்டும் அதே சாக்கடையில வயிற்று பழப்புக்காக கஷ்டப்படுற வழிதவறி போன பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு. வெல் சொல்றா கௌரி, நாட்டுல நடக்காத காரியத்துக்கெல்லாம் கை தட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் ரசனையே இல்லடா. ரசனையா? லவ் பண்ற இல்ல ரணவேதனை பட போற, கடைசியில ட்ரீட்மெண்ட்க்கு எங்க கிட்ட தான் வரணும். நாங்க என்ன லவ் பண்ணும்போது பிராண்டிக்கிறோமா? ரணமாவறதுக்கு தூக்கு பாருங்கடா. போய் அதையாவது ஒழுங்கா செய். நேற்று ஒரு ஒரு மணிக்கு ஒரு மணி நேரம் நின்றது, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியும். இந்த தண்ணியாலேயே எல்லா வேலையும் கெட்டு போகுது, என்ன பண்றது? டேய் இன்டர்வியூக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நீ பிடிக்கூடாதா? டேய்
ஆளுக்கு ஒரு பக்கெட் தான கொடுப்பாங்க 5 நிமிஷம் ஆகும் நீ பிடிச்சு கொடுத்துட்டு போவேன் ஐயோ எவ்வளவு பெரிய கியூ சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டா சினிமாக்காவது போகலாம் ஆமாண்டி ஏன் தம்பி நிறுத்திட்ட பாட்டி அர்ஜென்ட் மேட்டர் நீ கொஞ்சம் நில்லு நீங்க வாங்க தம்பி அதுங்க வயசு பொண்ணுங்க கொஞ்சம் நின்னு கூட பிடிச்சிட்டு போகலாம் பாட்டி வயசு பொண்ணுங்களுக்கு தான் வீட்ல வேலை அதிகம் அதனால அவங்கள தான் சீக்கிரமா அனுப்பணும் நீ கொஞ்ச நேரம் நில்லு அட பாவி நீ நல்லா இருக்கியா அநியாயம் பண்றீங்களப்பா நானும் வயசு பையன் தான் எனக்கும் வெளிய வேலை இருக்கு என்னைய கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க நேரம் பார்த்து ஃபைட் வெச்சிட்டாங்க அப்பா எங்க நம்ம பசங்க எங்க எங்க ஏ போறே அழிவுட போறையா எதுக்கு அழிவுடனா ஃபைட்டே வரும் உங்களை திருத்தவே முடியாதியா நீயே ஏன் தள்ளி விட்ட நான் ஃபைட் பண்ணவனமா யோ எங்க ஏ போறே ஃபைட் பண்ண போறே உன்ன அடிக்கதே எல்லாம் தள்ளி விட்டேன் வாங்க எப்படி நம்ம அடி ப்ரூஸ் லீஸ் மை கிளாஸ் பட் பாப்பா நீ ஃபைட் பண்ணலாமா இந்த 2 ரூபா நல்ல டாக்டர பாரு சமுள்ளி ரசனி ரசனா சீ இது ஃப்ரூட்டி யா ஃப்ரூட்டி சியர்ஸ் சியர்ஸ் புளிப்பா இருக்குல்ல எஸ்கியூஸ் மீ சார் ஐ அம் ஆர்மகோம் இவன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது ஐ அம் சந்திரமோகன் நைஸ் டு மீட் யூ நைஸ் மீட்டிங் யூ என்ன விஷயமா பேசணும் தற்கொலை பண்ணிக்க போறவனா யார் வேணாலும் தடுக்கலாம் சார் வெல் சார் குட் பாயிண்ட் ரொம்ப அறிவாளியா இருப்பார் போல இருக்கு எப்பமே லூசுங்களா அப்படிதான் அதனால தான் சார் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் தயவு செய்து காதலிக்காதீங்க சார் Mind your business. This is my personal. எதுல பஸ்ல மேட்டர்? இன்னி காதலிப்பீங்க. நாளைக்கு இவ உன்ன விட்டு போய்டுவா. அப்புறம் நீ கடலூதி செத்துறவே. அப்புறம் கோர்ட் கேஸ் ஆயிடும்பா. இன்னைக்கு நீ நடத்துற பஸ்ல மேட்டர் நாளைக்கு பப்ளிக் மேட்டர் ஆயிடும். முண்டோ காதலிக்காதயா? ஐயா காதலிக்காதே. ராஸ்கல் நீ என்னோட எனக்கு அட்வைஸ் பண்ணாதயா? என்ன என்னடா? முண்டோ கடவுளே காதலிக்கூடாத. டேய் காதலிக்காதடே. டேய் காதலிக்காதடே. பிரியாணி ஃபில் பண்ணுவேன். நல்லா சொல்ல எழுதாதீங்கப்பா. நல்ல ரெண்டு அடி அடிச்சிட்டேன் பாவம் இன்னும் அவன ரெண்டு அடி அடிச்சிருக்கணும் நாமள அவன காதலிக்க சொன்னோம் இப்ப இருக்கிற அறிவு அப்ப இருந்திருக்கணும் உடு நம்ம நாட்டுல எத்தனையோ காதல் பைத்தியங்கள்லாம் இப்படி புலம்பிக்கிட்டு திரியறாங்க அதுல இது ஒரு டைப் ரொம்ப நேரம் பைத்தியத்தை பத்தி பேசாதீங்க அப்புறம் நீங்களும் உளற ஆரம்பிச்சிட போறீங்க ஆமா நானும் டெய்லி பார்க்கறேன் இது வரைக்கும் நாம லவ் பண்ணதுல இருந்து எனக்காக நீங்க ஏதாவது செய்திருக்கீங்களா உனக்காக என்ன பண்ணோன்ற வானத்தை வில்லா வளைக்கணுமா இல்ல இந்த வங்காள விருகுடாவ அப்படியே குடிக்கணுமா வானத்தை வில்லா வளைக்கறேங்கிறது கொஞ்சம் யூஷுவல் டயலாக் ஆனா அந்த வங்காள விருகுடாவ குடிக்கறேன்னீங்களே அது கொஞ்சம் புதுசா இருக்கு எங்க குடிங்க பார்க்கலாம் இட் இஸ் வெரி சிம்பிள் இப்ப பார் சந்திரமோகன் உள்ள போயிருக்கார்
தண்ணி ரொம்ப இருக்குல கொஞ்ச நாள்ல குடிச்சிட்டு வெளிய வந்துருவார் இந்த உப்பு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸி எப்படி தெரியுமாங்க வா நாட்டி மோட்டா மாடி மோட்டா மாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி சாணி நாத்தம் ஓ சட்டைய மாத்திரா ஏய் கீழே ஒரே புழுக்கமா இருக்குடா இருட்டா இருக்குல்ல ஏய் காத்துக்கு சொன்னடா கர்மம் இது ஓம் பக்கத்துல வர வந்து படுக்க வேண்டியது இருக்கு முடிஞ்ச பக்கத்து வீட்ல போய் படுத்துக்க எங்கடா அந்த தேர்ட் பார்ட்டியை காணோம் அவனா ராமர் சீதையை தேடி அலைஞ்ச மாதிரி அவன் வேலையை தேடி அலையறான் ராமருக்கு ஒரு அனுமார் கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு அனுமார் கிடைச்சிருச்சு அத நீ இருக்கல அப்படியே இருக்கடா ஜெய் அனுமான் ஏய் இப்ப மணி என்னதுடா ராத்திரி கூட என்ட்ரி பண்றான் ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் வந்து சேந்திரல பின்ன ஏன்டா கவலைப்படுற என்னடா பண்ணிட்டு இருக்க தண்டால் எடுத்துட்டு இருக்க ஏச்சல் ஒரு தண்டால் எடுக்க கூடாதுடா அப்புறம் பூவா சாப்பாடுலாம் எப்படி இன்னைக்கு வியாழக்கிழமை ராகவேந்திர விரதம் உன்னை திருத்தவே முடியாதுடா அவன் கிடக்குறான்டா பஸ்ல ஒரு சம்பவம் நானும் சுப்பையாவும் பஸ்ல போயிட்டே இருந்தோம் முன்னாடி சீட்ல ரெண்டு அழகான பொண்ணுங்க என்னடா அது சிரிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு சபலம் கிட்ட போய் பேசலாரு கிட்ட போய் பார்த்தா பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாளுங்க உங்களுக்கு தான் தெரியுமே நான் பயங்கர வீக் எதுல இங்கிலீஷ்ல மட்டும் தான் சுப்பையா போய் கேட்டேன் நான் ரொம்ப வீக் என்ன பண்ணலான்னு அவர் சொன்னாரு இது மாதிரி வீக்கான விஷயத்துக்கெல்லாம் ஆபரேட்டர் அனிதாவை போய் கேளுன்னாரு நேரா ஆபீஸ் போனேன் போன் எடுத்தேன் ஆபரேட்டர் அனிதாவான் அவ ஆமான் மேல வந்து பலாரும் ஒரு அரை விட்டா என்னடா அர்த்தம் நல்ல வேலை கண்ணத்தோட விட்டால வெக்கமால நீ எல்லாம் பிகாம் படிச்சனா இவெல்லாம் எங்கடா காலேஜ்ல போய் படிச்சிருக்க போறான் அத்த விடுறா நான் உடனே இங்கிலீஷ் கத்துக்கணும் சரி நாளையில இருந்து நாம இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிப்போம் இப்பயே கத்துக்கணும் தட்ஸ் குட் சரிடா நீ இங்கிலீஷ்ல ஆரம்பி அவன் அதுக்கு பதில் சொல்லுவான் அப்புறம் நான் பதில் சொல்லுவேன் இப்படியே டெவலப் பண்ணி உன்னை ஒரு ஷேக்ஸ்பியர் லெவல் கொண்டு வந்துறான் பேசற முதல்ல வந்தா நான் பேசுவேன் உடனே பதில் சொல்லணும் குட் நைட் ஏய் அட்லீட்டா சொல்றா பாடா அடிக்கா இதெல்லாம் எவ்வளவு கதை இருக்கு பாடா பாடா ஓ சொன்னே ஏய் ஏய் இப்படி வா ஏய் விடுங்க பா ஏன் படுத்துறீங்க சார் நானும் என் தங்கச்சி கோயிலுக்கு போகும்போது இவன் கிண்டல் பண்றான் சார் யாருப்பா உன் தங்கச்சி இவதான் சார் காந்தி வழி வாழுங்கன்னு தலைவருங்க சொன்னாங்க பொம்பளைங்க ஆடை மட்டும் குறைச்சாங்க கெடுக்காதீங்க பண்பாட்டை மறக்காதீங்க நாட்டை கெடுக்காதீங்க பண்பாட்டை மறக்காதீங்க அறையும் குறையும் மாட்டிக்கிட்டு அதுக்கு வெளிச்சம் போட்டுக்கிட்டு பசங்க போதுங்க அழகு பீதுங்க பருவமயங்க பயக கரங்க நாட்டை கெடுக்காதீங்க பண்பாட்டை மறக்காதீங்க நாட்டை கெடுக்காதீங்க பண்பாட்டை மறக்காதீங்க பண்பாட்டை
கொண்டையில சிறுப்பு வச்ச கூடையில ஒரு தேங்காய் வச்ச நெத்தியில ஒரு பொட்டை வச்ச அடி நிக்காத சரக்கெல்லாம் கட்டி வச்ச உங்கிட்டயே குறை இருக்குதம்மா நீ ஓலமிட்டா இந்த உலக நம்புமா அம்மம்மாய் நாட்டை கெடுக்காதீங்க பண்பாட்டை மறக்காதீங்க தாயே நாட்டை கெடுக்காதீங்க பண்பாட்டை மறக்காதீங்க டீம் தக டீம் டீம் தக டீம் டீம் தக டீம் டீம் தக டீம் தக டீம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஒரு எம்ஏ படிச்சவன் செய்யற வேலை எடாது படிப்புக்கு பசி தெரியாதுடா பொழப்பு நடத்தணும்ல அதான் போஸ்ட் ஓட்டுறேன் டேய் சும்மாடா உன்னை பார்த்தாலே பார்த்துட்டு வரேன் நீ தான்டா அடிக்கடி சொல்வ கையில பச இருந்தா தான் நாலு பேர் மதிப்பாங்கன்னு கையில பச இருக்கு நீ ஏன் மதிக்கலடா ஹலோ சித்ரா நான் சந்திரா பேசுறேன் ஓ சந்திராவா எப்படி இருக்கீங்க ஐ அம் ஃபைன் ஒரு வாரம் பேலன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஆமா என்ன ஒரு வாரமா உன்ன பார்க்க முடியல ஆமா சந்திரா வீட்ல ஃபங்ஷன் நான் உன்னை இமிடியேட்டா பார்க்கணும் நானும் உங்களை பார்க்கணும் இன்னைக்கு மீட் பண்ணலாமா பை தி பை இன்னைக்கு என்னோட பர்த்டே உன் பர்த்டேவா ப்ளடி ஃபூல் யோ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல வழக்கம் போல இன்னைக்கு நம்ம பீச்லயே சந்திக்கிறோம் ஓகே பை ஓகே பை காக நான் half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆ உனக்காக 6 நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக half an hour வெயிட் பண்ண கூடாதா இந்த ஸ்வீட் ஓ many many happy returns of the day இந்தங்க இன்னொரு ஸ்வீட் நியூஸ் என்னது என்னோட மேரேஜ் இன்விடேஷன் மேரேஜ் இன்விடேஷன் இது என்ன பர்த்டே ஜோக்கா ஜோக்கா சீரியஸ் என்னோட தாய் மாமா அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு உடனே மேரேஜ் நடத்துறேன்னு வீட்ல சொல்லிட்டாங்க வேற வழியே இல்ல அதா உங்களை இத்தனை நாளா மீட் பண்ண முடியல நிச்சயதார்த்தம் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சித்ரா நாம ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்கா ஓ எஸ் லவ் வேற லைஃப் வேற லவ்வ வேற பேசி வித்திட்டியா நாகரிகமா பேசுங்க சந்திரா லவ்ங்கற பேர்ல லைஃப் அழிச்சுக்க நான் ஒண்ணு முட்டாள் இல்ல படிச்சவ ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கறவ காசுக்காக காதல ஏலம் போடுற உங்க ஸ்டேட்டஸ நான் என் கால் தூசிக்க சமமா மதிக்கிறேன் கோபப்படாம திங்க் பண்ணுங்க நாளைக்கே உங்க கம்பெனி எம்டி தம் பொண்ணையும் கொடுத்து கம்பெனி உங்க பேர்ல எழுதினா அத வேண்டாம்னு சொல்வீங்க ஏத்துக்கறதா புத்திசாலித்தனம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க கரெக்ட் நான் உங்ககிட்ட தியரிட்டிகலா நடந்துட்டேன் பிராக்டிகலா மூவ் பண்ணிருந்தா நீ இப்படி பேசிருக்க மாட்டே பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க ரோட்ல நடக்கும்போது கால்ல கண்ணாடி குத்திட்டா எடுத்து போட்டுட்டு கட்டு கட்டிக்கிறோம் காலையா வெட்டிடுறோம் இல்ல சந்தோஷமா பழகணும் சந்தர்ப்பம் சூழ்நில அத அனுசரிச்சு சந்தோஷமா பிரியவும் கத்துக்கணும் அதுதான் வாழ்க்கை ஷட் அப் தத்துவம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த ஒரு யோகியதையும் கிடையாது காதல பத்தி விளக்கம் சொல்லவோ விமர்சனம் பண்ணவோ உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக காதல நட்புன்னு சொல்லி கலங்கப்படுத்துறீங்களே காதலிக்கிறதுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல வெபச்சாரம் தட் இஸ் ப்ராஸ்டியூஷன் யுவர் பிளடி ஃபூல் சந்திரா அடுத்தடுத்து பேசி என்ன கொலகாரனாவோ வெறியனாவோ ஆக்கிடாத தயவு செய்து இங்க போயிடு போ கோ இன்விடேஷன் கொடுக்கறாளா இன்விடேஷன் எனக்கு இன்விடேஷன் கொடுக்க தெரியும் ஏ நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க லவ் பண்ணாதன்னு எனக்கு வேணையா போ என்ன அப்ளிகேஷன் எழுதுறது பத்தல ஸ்ரீராம ஜெய மாதிரி எழுதிருக்கலாம் புண்ணிய மாதிரி கிடைச்சிருக்கும் என்னடா அப்படி இப்படி நடந்துட்டு இருக்க தின்ன சரிக்கலையா யாரடா எதிர்பார்த்துட்டு இருக்க மணி 12 ஆகுதுரா இன்ன அந்த சந்திரனை காணோம் பாத்தியா எங்க போனான்னு தெரியல ஆமா கன்னி பொண்ணு அவன் கவலை படத்துக்கு காதலியோட எங்க செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பா வந்துடுவான் கரெக்டரா கௌரி வர வர அவன் போக்கே சரியில்ல காதல் காதல் அலைறான் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல வாடா ஏண்டா லேட்டு டேய் சந்திரா என்னடா ஒரு மாதிரியா இருக்க என்னடாச்சு டேய்
ஆச்சரியமா இருக்கு. பத்து தடவை சொல்லி நாயர் கடை டீ வராது, இன்னைக்கு மாடி ஏறி வந்திருக்கு. டேய் சந்திரா ஏந்திரா, அங்க பாரு. நடா தூக்கத்துல ஏதுடா காப்பி, நீ வாங்கிட்டு வந்தியா? இப்பதான்டா நீ பொறுப்பா இருக்க. ஆமாண்டா, எனக்கு ரொம்ப அவசியம், உனக்கு பெட் காஃபி கொடுக்கணும்னு. ஆமா, நாயர் கடை டீ இவ்வளவு சுத்தமா இருக்கு, வழக்கமா இருக்காதே. அதானே, எங்க இந்த வித்யாவை காணோம், அவனை கேப்போம். உறுதி உத்தரவாதம். இந்த திடீர் டீ காஃபி எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு. இந்த பழக்கம் உன்னோட விட்டோம், எங்களுக்கு வேண்டாம். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதரா. நீ எதுக்கும் கவலைப்படாத பாரதி, இந்த வேலை உனக்குதான். என்னங்க சொல்றீங்க? நிச்சயமா, இன்டர்வியூங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். யூ டோன்ட் வரி. தேங்க் யூ. இடமாற்றம் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களை கம்பல் பண்றேன். அப்ப நான் அந்த பெங்களூர் ஜாப் ரிசைன் பண்ணலாம்ல? டெஃபினட்டா ரிசைன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க, அப்பாயின்மென்ட் ஆர்டர் உங்களுக்கு தரேன். ஓகே, தேங்க் யூ. பெரிய தொல்லையா போச்சு. வாயா
சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார் உலகத்துல யாருக்கு தான் கஷ்டம் இல்லையா போப்பா போ எவ்வளவு வருமோ அவ்வளவு கொடுங்க சார் அடடா என்னைய அவனோட பெரிய ரோதனை போயிடுச்சு வேலை பார்க்க விட மாட்டேன் இதுக்கு என்ன கிடைக்கு நினைக்கிறீ நீ அட்லீஸ்ட் ஒரு டீக்காவது காசு கிடைக்கும்ல அவ்வளவுதான் கிடைக்கும் படிப்பை எட போட்டு வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது அவங்க உங்க கஷ்டம் அவங்க உங்களுக்கு தெரியும் நீங்க இதல தலையிட வேண்டாம் அவர் கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்கிறேன் எப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குதோ அப்ப திருப்பி கொடுத்துட்டு இந்த சர்டிபிகேட் வாங்கிங்க ஓகே இந்தங்க பரவாயில்லை வாங்கிங்க அப்பா ஏனா நீ மட்டும் தினத்துக்கு மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிடுற பாவம் உன் ஃப்ரெண்ட் தினமும் வராரு தண்ணி குடிக்கிறாரு படுத்துக்கிறாரு ஒரு நாளாவது சாப்பிடுறியான்னு கேட்டிருக்கியா ஏன் கேட்க மாட்டா அந்த ரோஷக்கார பையல கேட்டு கேட்டு அழுத்து போச்சு சரி நான் கேக்குறேன் வேணாம்மா நீ அன்னைக்கு காபி கொடுத்ததுக்கே அவனுக்கு கௌரவ பிரச்சனை வந்துருச்சு ஞாபகம் வச்சுக்க இப்போ என் கையால அவருக்கு சாப்பாடு போட போறேன் என்ன பிரச்சனை வருதுன்னு பாப்போம் நா 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 அவனை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க பிரியாணியோட வந்திருக்கேன் அவன் எப்படி சாப்பிட போறான் பாருங்க கம் கௌரே 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 நீ தனியா என்னடா எழுந்து சாப்பிடுறா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சாப்பிட்டாச்சு போட டேய் சும்மா போய் சொல்லாதடா திங்கக்கிழமை சோமவாரம் விரதம் செவ்வாய்க்கிழமை மாங்காடு விரதம் புதன்கிழமை புத விரதம் வியாழக்கிழமை ராகவேந்திரா விரதம் வெள்ளிக்கிழமை திருவேற்காடு விரதம் சனிக்கிழமை திருப்பதி விரதம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐயா என்ன காரணம் சொல்ல போறீங்க எதுவுமே சொல்ல போறது இல்லை எழுதி வச்சுட்டேன் குட் நைட் ஸ்டேட் பேங்க்ல 1 ரூபாய் இருக்கு நம்ம கனரா பேங்க்ல 10 பைசா இருக்கு எங்க அர்ஜென்ட்டா ஒரு இன்டர்வியூ போறோம் சர்டிபிகேட் தரீங்களா ஓ எஸ் இந்தாங்க இந்தாங்க என்னது அன்னைக்கு வாங்குன கடன் நான் ஒரு ரூபாய் தான கொடுத்தேன் 10 பைசா அதிகமா இருக்கு வாங்குன கடனுக்கு வட்டி வரங்க Love is strong. No. Love is wrong. Boy! தொடச்சிட்டேன் சார் ஆபீஸ் வெளியே குப்பை தொட்டி இருக்கா இருக்கு சார் அதில் இதை எடுத்துட்டு போய் போடு அன்னைக்கு யானைக்கு அடி சறக்கும் ஆபீஸ் வேலை கவனிங்க சந்திரா டேய் சந்திரா ஏன்டா தூங்க விடாம அங்க பாறா 10 வாட்டி சொல்லி காபி டம்ளர் மாடி ஏறி வருது என்னடா அந்த பொண்ணே டெய்லி சொல்ல முடியும் ச்சே அந்த வித்யா கோத அறிவானா டேய் சந்திரா இத வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து இன்னியோட இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏண்டா வித்யா நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா டேய் வந்த பிரச்சனை சமாளிக்கலாம் ஆனா நாமளே பிரச்சனை வளர விட கூடாது என்னங்கடா இது ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க என்னாச்சு உங்களுக்கு இது இப்படியே போனா நிச்சயம் ஏதாவது ஆகும் டேய் ஏதாவது புரியும்படியா பேசுறா நாலு பேருக்கு தெரியும்படியா ஆயிடுச்சு நான் நல்லா இருக்காது சும்மாறா விஷயம் என்னன்னு சொல்லாம வார்த்தையை வளர்த்துக்கிட்டே போறியா டேய் நான் உனக்கு அடிக்க சொல்ல இந்த காபி டீ வைக்கிற பழக்கம் வேணான்னு என்னடா இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டேயா என் தங்கச்சி கிட்ட நானும் சொல்லிட்டேன்டா அவளுக்கு மனசு கேட்கல எங்களுக்கு மனசாட்சி கேட்கலையே இன்னைக்கு காபி சாப்பிட்டா நாளைக்கு டிஃபன் வரும்
டிஃபன் சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடு வரும். இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா நாளைக்கு வெளிய எப்படி பேசுவாங்க தெரியுமா? சந்திரா டேய் விடுடா, அவன ஏன் அடக்கற? உன் தங்கச்சி அடக்கி வை. கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களே சுதந்திரமா அவளை எந்த பொண்ணுங்களும் விடுதல. சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப அதே செஞ்சுட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? கௌரி ஸ்டாப் இட். வாடா என் கூட. இந்த போட்டோல இருக்கிற யார் தெரியுமாடா? அவளோட புருஷன். சோகம் சுமை விரக்தி வேதனை இதுக்கெல்லாம் மொத்த குத்தகக்காரி டைவர். நீ வார்த்தைகள் அள்ளி வீசுன இல்ல, இவளோட வாழ்க்கை முடிஞ்ச கதை உனக்கு தெரிய வேணா? இந்த போட்டோல இருக்கிற ராஜா இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அடா இவன் அழுதுகிட்டு தாண்டா இருக்கான். இந்த நேரத்துல அதுவும் இந்த வேஷத்துல சந்தோஷத்திலயும் சஸ்பென்ஸ் இருக்கணும், அதான் அந்த ராஜாவோட பாலிசி. என்ன சந்தோஷம் என்ன சஸ்பென்ஸ்? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா அம்மா பச்சை கொடி காட்டிட்டாங்க. ஓ தேங்க் காட். அது சரி, நல்ல செய்தி சொல்ல தானே வரீங்க? அதுக்கே இப்படி திருட்டு தரமா வரீங்க? காலிங் பெல் அடிச்சா அண்ணா வந்து கதவு திறக்க மாட்டாரா? கரெக்ட், கதவை திறப்பாரு, காரணத்தை கேட்பாரு. ஆனா இந்த குட் நியூஸ முதல்ல உன்கிட்ட சொல்லணும், அதுக்காக தான் இந்த ஐடியா. எப்படி? ஐயோ என்னை சிந்தித்தே இது அழியாத சுகமல்லவா? அடல் உயிருள்ளவரை இந்த தேகம் இந்த உறவுகள் தொடர்ந்ததையாகும். கடல் தீர்ந்து போகும் காதல் சேராது. உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் என்னை என்னை சிந்தித்தே இது அழியாத சுகமல்ல.
பாடல் நேராரே உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் சங்கீதம் பாடக்கூடாதா என் கண்கள் ரதி தேவி கலை கூடம் காணக்கூடாதா நம் காதல் தெய்வீகம் ஆகக்கூடாதா உன்னை சந்தித்தே என்னை சிந்தித்தே இது அழியாத சுகமல்லவா லவ்லி இந்த புடவை நல்லா இருக்கு இதை எடுத்துக்குவா இது பாரு செலவு பத்தி கவலைப்படாத நிச்சயதார்த்தத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் உனக்கு எத்தனை புடவை வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ இது கொடுங்க இந்த கலர் நல்லா இருக்கே நல்லா இருக்கு இது எடுத்து வைப்பா இந்த கலர் நல்லா இருக்கா இட்ஸ் குட் நல்லா இருக்கு இது ஏண்டி அறிவு இருக்கா என்னது டியா பின்ன கல்யாணத்துக்கு யாரா வெள்ளை புடவை எடுப்பாங்களா இந்த மாதிரி மங்களகரமா எல்லோ கிரீன் இதெல்லாம் எடுக்க வேண்டியதானே இது பாருங்க இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க நான் போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன் எவ்வளவு சரி 1 2 3 இந்த இதை எடுத்துவே தள்ளுங்க பேஷண்ட் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவர் ஏன் டாக்டர் கல்யாணத்தை தள்ளி போடணுமா இல்ல நிறுத்தணும் டாக்டர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லுக்மியா சோ இப்ப அவர் இருக்க நிலைமையில அவருடைய வாழ்க்கை நாள் கணக்கு தான் பெட்டர் யூ ஸ்டாப் த மேரேஜ் ஆண்டவன் கிட்ட இவ்வளவு நேரம் என்ன வேண்டிட்டு இருந்த நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் பேசாதீங்க இன்விடேஷன்ல அடிச்சாச்சு இன்விடேஷன் அடிச்சானே கிழிச்சு போட்டா போச்சு மனசு பேப்பர் இல்ல கிழிச்சு போட்டு இன்னொரு தடவை ஏத்துக்கிறதுக்கு புரியாம பேசாத டாக்டர் என் சாவுக்கு வருஷ கணக்கு இல்ல மாச கணக்கு இல்ல நாள் கணக்கு வச்சிருக்காரு வருஷ கணக்கா நாள் கணக்கா உங்களோட காதலியா வாழ்ந்துட்டேன் சில மணி நேரமாவது உங்க மனைவியா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதுங்க வாதம் பண்ணி வீணா வாழ்க்கை கெடுத்துக்காத போகும்போது நான் யாருக்கும் எந்த விதமான இழப்பும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி உனக்கு நோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா அப்போ யூ ஆர் லக்கி கேர்ள் ஆண்டவன காப்பாத்திட்டான் பிடிவாதம் பிடிக்காம உன் முடிவு மாத்திக்க உங்க நினைவுகளை மனசுல சுமந்துகிட்டு என்னால அடுத்தவரோட வாழ முடியாதுங்க என் மனசுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு என்ன நானே ஏமாத்திக்க முடியாது நான் எப்படி இன்னொருத்தரோட 1000 உதாரணம் எடுத்துக்காட்டி எவ்வளவுதான் நீ சொன்னாலும் என் முடிவுதான் எனக்கு அச்சதை வாங்கிக்கிற பாக்கியம் கிடையாது வைகரிசி தான் தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாத அப்படின்னா என் முடிவையும் கேட்டுக்குங்க
நீங்க செத்து போடுவீங்கன்னு சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா என் முடிவை நான் இங்கேயே தேடிப்பேன். ஆச்சரியமா இருக்குடா, எனக்கு அலுப்பா இருக்கு. இனிமே அடுத்தடுத்து நான் வேலைக்காக போராட போறது இல்ல. 100 இன்டர்வியூ முடிஞ்சதா இருக்குமே, அதான் நீ போறேன். கரையை தேடி வர ஒவ்வொரு அலையும் கரை சேர்றது, அது திரும்பவும் கடலுக்குள்ளே போகுது. ஆனா அடுத்தடுத்து வர்றது அதை நிறுத்துறது இல்ல. எந்த லட்சியமும் இல்லாத இயற்கையே போராடிட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை நம்பி இருக்கிற உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். இத பாருங்க, கால் இல்லாதவன் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க முடியாது, காசு இல்லாதவன் வேலை வாங்க முடியாது. முயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது அழகா இருக்கும், நிஜ வாழ்க்கையில ஒட்டி பார்க்கும்போது ஒத்து வராம போகுது. இன்னைக்கு நான் போறது என்னோட கடைசி இன்டர்வியூ. நாளைல இருந்து வேலை தேடி நான் வெளியில சுத்திட்டு இருக்க மாட்டேன். நான் வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்தாங்க ஸ்வீட். இன்டர்வியூ ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஸ்வீட் கொடுக்குறீங்க சார். வேலை கழிச்சு ஸ்வீட் தர்றேங்கிறது நடக்காத விஷயம். இது என்ன 100வது இன்டர்வியூ, அதே சமயம் என்னோட கடைசி இன்டர்வியூ இதுதான். ரொம்ப சூடா இருக்கீங்க, ப்ளீஸ் சிட் டவுன். வேணா சார், இன்டர்வியூங்கிற பேர்ல இனிமேல் என்னோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஆனா நாளைக்கு எனக்கு வேலை கிடைச்சிரும், அந்த வேலைக்கு எம்பி எம்எல்ஏ சிபாஸ் வேணா. லஞ்சம் கொடுக்கறங்கிற கட்டாயம் இல்ல. ஏன் பொம்பளையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களே என்ன சகல மரியாதையோட அழைச்சிட்டு போவாங்க. வேலை, சாப்பாடு, சம்பளம், இனிமே இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. குட் பை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேர் பாரதி. எம்டி உங்க பத்தி சொல்லிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் டைப் பண்ணி வந்துறோம். ப்ளீஸ் சிட் டவுன். அதுல இப்போ வந்துட்டு போனாரே. அவமானப்படுத்தணும் அசிங்கமா இல்ல, ஊர்ல அவமானம் பண்ண தப்ப
அடுத்தவன் மேல போட்டுறான். இவர் என்னடான்னா அடுத்தவன் பண்ண தப்ப இவர் மேல போட்டுக்கிறாரு. பெரிய புத்தர் பட்டினி கிடந்த பொறுத்துக்கிட்டோம். பத்து பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துகிட்டே அதத்தாண்டா என்னால பொறுத்துக்க முடியல. நானும் குறை சொல்றதா நினைக்காதீங்க. தப்பு செஞ்சவனை தப்பிக்க விட்டுட்டு தண்டனை நீங்க அனுபவிக்கணும் அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? சொல்லுடா, மௌனமா இருந்தா உண்மை ஊமையாயிடுமா? நிறுத்துங்கடா, ஜெயிலுக்கு போறத நான் கேவலமா நினைக்கல. காரணம், இந்தியாவில இன்டர்வியூ இல்லாம எம்எல்ஏ எம்பி சிபார்ஸ் இல்லாம லஞ்சம் வாங்காம வேலை கொடுத்து சோறு போடுற ஒரே இடம் ஜெயில் தான். அதனாலதான் நான் செய்யாத கூட்டத்தை செஞ்சதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். சர்டிபிகேட் வாங்கி கொடுக்காத வேலைய சட்டம் வாங்கி கொடுத்தது. வெளியே வேலை தேடினேன், கிடைக்கல. உள்ள கிடைச்சது போனேன். ஒழுங்கா ஒரு வேலையும் மூணு வேளை சோறும் கிடைச்சிருக்கும். அதையும் கிடைச்சிட்டீங்களே. அன்னைக்கு இந்த சர்டிபிகேட் நான் தலைமுழுகி இருப்பேன். தடுத்தீங்க, அதனோட பலனை பாத்தீங்களா? ஆத்திரத்தால உங்க எதிர்காலத்தை எரிக்க போறீங்களா? ரண உள்ளவங்க தான் வேதனை தெரியும். வேடிக்கை பாக்குறவங்களுக்கு என்ன புரியும்? சரி, புரியாமே இருக்கட்டும். ஆனா உங்க கையாலே உங்க கண்ணை குத்திக்கிறீங்களே, அது உங்களுக்கு புரிஞ்சா சரி. இந்த சர்டிபிகேட்டை எரிச்சா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா தாராளமா எரிச்சுக்கங்க, நான் தடுக்கல. இத பாருங்க, இந்த மூலையில கிடக்குதே தொடப்போம், அது வீட்டை சுத்தம் செய்ய பயன்படும். இந்த செருப்பு இருக்கே நம்ம காலை பாதுகாக்கும். இதெல்லாம் ஒரு வேஸ்ட் பேப்பர்ஸ். வேதனைகளையும் ஆறாத புண்ணுகளையும் அள்ளி கொடுக்கற வள்ளல். இத எரிச்சாதான் என் மனசு ஆறும். சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இத வாங்கிக்கங்க. என்னது? பிரிச்சு பாருங்களே. எதுக்கு இந்த பேண்ட் ஷர்ட்? உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுக்குறீங்க? நான் கலர் துணி போட மாட்டேன், நல்லா தெரியும்ல? தெரியும், ஆனா அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்ட், அவசியம் தெரிஞ்சுக்கணும். சமுதாயத்தை கணவன் இந்த பெண்கள் வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு அவங்க விதவன்னு வெளிப்படுத்திக்கிறாங்க. நான் வேலை கிடைக்காத ஆம்பளை, அதனால்தான் வெள்ள சட்டியும் வெள்ள பேண்டியும் போட்டுக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு விதவையா வாழ்ந்துட்டு இருக்கேன். வேலை கிடைச்சா கோலத்தை மாத்திப்பீங்களா? நிச்சயமா. அப்ப இந்தாங்க அப்பாயின்ட் ஆர்டர். என்ன ஆச்சரியமா இருக்கா? நீங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஆர்டர் வந்துச்சு. இந்த கம்பெனி இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களே? உண்மைதா, அன்னைக்கு அட்டெண்ட் பண்ண 60 பேர்ல உண்மையான மெரிட் உள்ள கேண்டிடேட் நீங்க தான். அப்படி இருந்து பல பேர் அந்த வேலையை பறிக்க முயற்சி பண்ணாங்க, அதுல நானும் ஒருத்தி. இன்னமும் என் மனசு கேட்கல, உங்க வாழ்க்கைக்கு எடுத்து நான் வாழறதுல அர்த்தமே இல்லை. மெரிட் உள்ள உங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும். நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆண்களை எரிச்சு அதுல குளிர்கார பெண்களுக்கு மத்தியில உங்களை நான் வித்தியாசமா பாக்குறேன். தேங்க்யூ. எங்க எவனுமே காணோம்? பெட்ட கூட சுத்தி வைக்காம போயிட்டானுங்க. இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணணும், அவங்களுக்கு முன்னாடி குளிச்சிடணும். வித்யா, இன்னைக்கு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணா முதல்ல நான் குளிச்சிடறேன், பிளீஸ். உனக்காக தான் டவல் சோப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் முதல்ல குளி, ஐயா ஆபீஸ் பெர்மிஷன் போட்டிருக்காரு. தேங்க்ஸ். ரெண்டு நிமிஷம். நல்லா தேய்ச்சு குளிடா, தர்தர் என்னோட போகட்டும். முத முதல்ல வேலைக்கு போறோம், கையும் ஓடல காலும் ஓடல. எங்க இந்த ஆர்டர் வச்ச? வித்யா, டேய் அப்ப நான் கிளம்புறேன். டேய், நீ வேலைக்கு போற இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டரா இருப்பான், எல்லாத்தையும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். யாருகிட்டயும் ஆத்திரப்படாத, நீ ஒர்க் பண்ற கம்பெனி உன்னால பெருமை அடையணும். ஓகே, ஆர்டர்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எங்க இந்த சந்திரா? வேலைக்கு போறதுக்கு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இவன் எப்ப இப்படி தான்டா? கவலைப்படாத, கரெக்ட் டைம்க்கு வந்துடும்ல. எங்கடா போன? மொத மொத வேலைக்கு போற, டீசெண்டா போனல. அதுக்கோசரம் நானே உன் செருப்பை பாலிஷ் போட்டுக்கணும். உனக்கு எதுக்குடா வீண் சிரமம்? விடுமா. அப்புறம் இந்த பஸ் ஸ்டேக்கு ஆட்டோ ஸ்டேக்கு எதுவுமே இல்ல. முக்கியமா மவுண்ட் ரோட்ல எந்த ஒரு ஊர்களும் கிடையாது. அதிர்ஷ்டகாரம் பண்ணி நீ ஒருத்தன் தான் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போற. டே வித்யா, உன் சிஸ்டர் கொஞ்சம் கூப்பிடுற, சொல்லிட்டு போறேன். பாரதி, கௌரி வேலைக்கு போறான், உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா? கொஞ்சம் சீக்கிரம் வா. அண்ணே, நான் இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன், அவரை போயிட்டு வர சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு தெரியும். இந்த வேலை கிடைச்சது உங்களால தான், அதையே நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க வரீங்க, வழி அனுப்புறீங்க. ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். ஓகேடா, குட் லக். வர ஒரு ஆபீஸ்க்கு வரும்போது ஒரு குவார்டர். டேய் குவார்டர், சம்பளம் வாங்கட்டடா. குட் மார்னிங்
மார்னிங் சார் நான் அன்பு முத முதல்ல வேலை ஆரம்பிக்கிறீங்க புள்ளையார் ஷூ போட்டு ஆரம்பிங்க பெஸ்ட் ஆஃப் லக் தினேஷ் ஈவினிங் ஷோ போலாமா எதுக்குமா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் பெர்மிஷன் போட்டு நூன் ஷோவே போறான் இது ரொம்ப அநியாயமா இருக்கு இது ஆபீஸா இல்ல ரிக்ரியேஷன் கிளப்பா ஆபீஸ் ரெட் லைட் ஏரியா ஆகணும் பாக்குறீங்களா சந்திரா வார்த்தை அளந்து பேசுங்க உன்ன பத்தி இந்த ஊரே பேசுது போற வாரம் பாஸ்கர் இந்த வாரம் தினேஷ் பர்ஸ் காலி ஆயிடுச்சு பார்ட்டிய மாத்திடுவீங்க பெஸ்ட் நீ ஒரு வேலை பண்ணு ஆபீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டு ஒரு லாட்ஜ் ரூம் போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் குடிகார ராஸ்கல் இன்னே ஏதாவது பேசுனே கால் ஏர்க்கறத கையில எடுத்துறேன் நான்சென்ஸ் இது என்ன சாராய் கடையா குடிச்சிட்டு வந்து ஆபீஸை அசிங்கப்படுத்திட்டே சார் அசிங்கமா இருந்த ஆபீஸ பார்த்து ஆத்திரப்பட்ட தப்பா அடுத்தவங்க பர்சனல் மேட்டர்ல தலையிடுறது நாகரிகம் இல்ல மிஸ்டர் இல்ல தான் சார் நிதானமா இருக்கறப்ப தடுமாறன குடிச்ச பிறகு தான் நான் ஸ்டெடியான எரியற வீட்ல தண்ணி எல்லி ஊத்துறது தப்புல சார் அடுத்தவ அழிஞ்சா அத வேடிக்கை பார்த்து சிரிக்கிற ஜாதி நான் இல்ல சார் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன் தேங்க் யூ சார் எங்க தொடர்ந்து என்ன இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய சொல்ல போறீங்களோன்னு பயந்தேன் சார் இந்த ஆபீஸ் இதே நேரம் போயிட்டு வந்து வச்சுங்க என்னைக்கா ஒரு நாள் நீங்களும் டிசைன் பண்ண வேண்டியதான் சார் சார் நானாவது பரவாயில்ல குவார்டர் நீங்க கெட் அவுட் போடா வக்கீல் சார் வணக்கம் வணக்கம் உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் என்ன விஷயமா சட்டத்துல ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரு ஆம்பளை பொம்பளை ஏமாத்தினா கோர்ட்டுக்கு போறோம் அந்த ஆம்பளைக்கு தண்டனை வாங்கி தரோம் இதே ஒரு பொம்பளை ஆம்பளை ஏமாத்தினா எந்த கோர்ட்டு சார் தண்டனை தருது அப்படி ஏமாத்துற பொண்ணுங்களுக்கெல்லாம் நாம தண்டனை வாங்கி தரோம் சட்டத்தை திருத்தணும் சார் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு போறாரு சட்டத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன படைச்சானே ஆண்டவன் அவனை சொல்லணும் ஏண்டா சாமி ஏன் படைச்ச இரு லிப்ட்ல வர மேல சாமி என்ன படைச்ச எதுக்கு கூட பொண்ண படைச்ச பூவை வச்சு சில புலிகளும் தெரியும் புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலையும் பூவை வச்சு சில புலிகளும் தெரியும் புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலையும் ஏண்ட சாமி என்ன படைச்ச எதுக்கு கூட பொண்ண படைச்ச பொம்பளைய ஆம்பளையேச்ச போலீஸ் கையில் லத்தி இருக்கு ஆம்பளைய பொம்பளையேச்ச அதுக்கு எங்கே சட்டம் இருக்கு சேர மாத்திர மாதிரி ஆள மாத்துனா பேர மாத்திர மாதிரி ஊர மாத்துனா என்ன சுட்டாலும் என் தேகம் வேகாது தண்ணி விட்டாலும் ஆறாது சாமி ஏண்டா சாமி என்ன படைச்சு எதுக்கு கூட பொண்ணு படைச்ச சாமி கலிகால சீதை வந்தா கண்ணாலே போத தந்த
கண்ணீரில் ஞானம் தந்தா கையோடு பானம் தந்தா அம்மாடி சோகம் தீரல குடிச்சே தீர்க்கணும் கண்ணீரை தந்த பெண்களில் கணக்க தீர்க்கணும் கை காசு இல்லாம எப்போது காதல் செய்யாதே செய்யாதே சாமி ஏண்டா சாமி என்ன படைச்ச எதுக்கு பூல பொண்ண படைச்ச பூவை வச்சு சில புலிகளும் திரியும் புலவை கட்டி இங்கு பாம்புகளையும் பூவை வச்சு சில புலிகளும் திரியும் புலவை கட்டி இங்கு பாம்புகளையும் ஏண்டா சாமி என்ன படைச்ச எதுக்கு கூட பொண்ண படைச்ச சேரா இருக்க யார மேல சேர்லாம் அடிச்சது மயக்கத்துல எதுவுமே தெரியாது என்னங்க மயக்கம் ஓஹோ அதுவே மறந்து போச்சா ம் அப்புறம் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு முழுசா வீட்லயே பாடிருக்கலாம் நானாச்சு கேட்டிருப்பேன் ஐயோ காணுங்க என்ன தேடுறீங்க எல்லாம் தீந்து போச்சு பெக் சைடாதீங்க இந்தாங்க புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயோ இதே தாங்க நீங்க எனக்கு தெய்வம் மாதிரிங்க ஐயோ இது இதே பிராண்ட் தான் உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா சந்திரன் கிண்டலா நேத்து குடிச்சிட்டு ரோட்டோரமா விழுந்து கிடந்தீங்க நான் மட்டும் வந்து கட்டி கார்ப்பரேஷன் காரை தூக்கிட்டு போயிருப்பா சரி சரி அது எதுக்கு இங்கேயே குடிச்சிட்டு உருண்டோ புரண்டோ பாட்டு பாடுங்க எனக்கு பொழுதாவது போகும் என்னங்க அப்படி பாக்குறீங்க காலையில குடிக்கிறனா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க விடிஞ்சாலும் அதே பேச்சாதான் இருக்கணும் அந்த கெட்ட பேர் கூட குடிகாரனுக்கு வரக்கூடாதுங்க பழமொழிய மாத்தனங்க அதாங்க குடிக்கிற பழமொழிய மாத்துறீங்களோ இல்லையோ முதல்ல உங்களை மாத்தணும் நான் கூட பிராண்ட மாத்தணும் தாங்கவே இல்லை யாருகிட்ட சீஸ் பண்றது ஆ சீஸ் இவனுக்காக சர்வீஸ் வேற பண்ண வேண்டியது இருக்கு பிராந்தி நாத்தம் ஏன் துணி துவைக்கிறதுக்கு ஆள் வேணாம் இதுல இவன் துணி வேற உங்களுக்கு ஏன் கஷ்டம் நான் தோச்சு போடுறேன் வேணாங்க பெண் பாவம் பொல்லாது அது மட்டும் இல்ல இது சூப்பர் ரிம் குறைந்த செலவில் நிறைந்த வெண்மை கஷ்டம் இல்ல நானே தோச்சுக்குவேன் ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கே அட்லீஸ்ட் தண்ணியாவது இருக்கிறேன் நீங்க தோச்சு போடுங்க இது இது நியாயம் Thank you. Once more, please. என்ன சொன்னீங்க? Once more. ஒரு ஊர்ல ஒரு மரத்துல no more once more னு ரெண்டு குருவி இருந்ததாம். அது ரெண்டும் பயங்கரமா காதல் பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஒரு வேட்டக்காரன் no more ன்ற குருவிய சாவடிச்சிட்டான். அப்போ மீதி எந்த குருவி இருந்தது? Once more. ஒரு ஊர்ல ஒரு மரத்துல no more once more ன்ற ரெண்டு குருவி இருந்ததாம். அது ரெண்டும் பயங்கரமா காதல் பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஒரு வேட்டக்காரன் நோ மோர் என்ற குருவிய சாவடிச்சிட்டான் அப்ப மீதி எந்த குருவி இருந்தது ஒன்ஸ் மோர் ஒரு ஊர்ல அதே சொல்றீங்க அறுக்குது நீ தானே ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு இருக்க நான் அந்த ஒன்ஸ் மோர் யா சொன்ன ஓ அது குடுக்க சொல்றியா குடுத்துறோம் பாரதி நாத தப்பா பாரதி பாரதி எனக்கு பாரதி என்ன மிளகா கூட போடுங்க
காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு தண்ணு. You are too late. சாப்பாடு இவங்க போட்டாங்க. ரொம்ப நல்லவங்க ஆனா கொஞ்சம் லேட். என்னடா என்னது இது நமக்கு எல்லாம் ஒரு ஷேமா இல்ல நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் அந்த காபி எல்லாம் இங்க வைக்காதேன்னு அவளை கீழ போய் ஒன்றும் இல்ல நினைக்கிறேன் பாரு டேய் நான் கேக்குறேன்டா நான் கேட்டதாண்டா கிரிப்பா இருக்கு நான் கேட்டாலும் கிரிப்பா தான் இருக்கும் குட்ரா காபிய காடோ காபில கிரிப் இல்ல காபில சக்கரையும் பால் தான போடுவாங்க எந்த நீ தான குடிச்ச நீ தெரியாம தான காபி குடிச்ச நானும் தெரியாம குடிச்ச நீ தெரியாம சக்கரை பாரதி ஏன் அதை கிழிக்கிற இப்படி எழுதி வச்சிருக்கிறதுனால உனக்கு என்னென்ன லாபம் கல்யாணங்கிறதையே களங்கப்படுத்திட்டாய மனைவி அந்த அதிர்ச்சியோட அடையாளம் தான் இது தப்பு உனக்கு அவங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுதான் உங்க பிரிவுக்கே காரணம் ஒரு கொடியில எவ்வளவோ பூ பூக்குது ஒரு பூவை பூச்சி அரைச்சதுங்கிறதுக்காக எல்லா பூவுமே புனிதமில்லைன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி உனக்கு உன் மனைவி மேல ஆத்திரம் இருந்தா அவங்கள பத்தி மட்டும் எழுதிவே இப்படி ஒட்டுமொத்தமா கல்யாணங்கிற புனிதமான சடங்கையே இழிவுபடுத்தாதே நான் சொல்றது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இதை நீயே கிழிச்சிரு கிழிச்சிருவல்ல கௌரி சங்கர் கௌரி மணி 12 ஆகுது மாத்திரை சாப்பிடுங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூ பண்ணாதான் ஃபீவர் குறையும் உங்களுக்கு எதுக்கு இங்க வீண் சரமா அடுத்தவங்களோட வேதனையை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க இனிமேதாங்க கத்துக்கணும் உலகத்துல எல்லாரும் சுயநலத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்பு பாசம் இதெல்லாம் காசு கொடுத்தாதான் கிடைக்குது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எனக்கு செய்யற இந்த உதவிக்கு நான் அப்படியெல்லாம் பேசாதீங்க கண்ணுல தூச விழுந்தா உடனே போய் துடைக்கிற கை எந்த எதிர்பார்ப்புல அதை செய்யுது அது ஏற்க இது என்னோட கடமை தூங்குங்க 2 மணிக்கு வந்து எழுப்புறேன் என்ன தேடுறீங்க அது ஒண்ணு இல்ல லாண்டரி பில்ல வச்சேன் எங்கன்னு தெரியிட்டு லாண்டரியில துணி போட்டாதான் பில் இருக்கும் வேலைக்கு போனாதான் பாக்கெட்ல பணம் இருக்கும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல அடுத்துங்களோட சூனிலே என்னால புரிஞ்சுக்க முடியும் போய் சொல்லாதீங்க இந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன் என்னங்க ஆஃப் வாங்கிட்டேன் என்ன அளவு அதிகமா இருக்கேன்னு பாக்குறீங்களா முதல்ல லவ் ஃபெயிலியர் மாத்திரம்தா இப்ப வேலையும் போயிருச்சு இல்ல சோ சோகமும் அதிகமாயிருக்கும் அதனால இதுவும் அதிகமாயிருச்சு குடிங்க என்னங்க அது அது நம்ம விவகாரங்க இது விஷ பாட்டில்ங்க எதுக்குங்க அது நான் குடிக்கிறதுக்கு நீங்க ஆமாங்க டெய்லி நீங்க மட்டும் தனியா குடிக்கிறீங்கல்ல ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டாமா அதனால இன்னைக்கு நானும் குடிக்கலாம்னு இருக்கேன் ஜஸ்ட் பிராண்ட் மட்டும் தான் வித்தியாசம் இது பிராண்ட் இது பாய்சன் தட்ஸ் ஆல் விஷம் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கே
இத பாருங்க தினமும் நீங்க குடிக்கிறீங்க அப்ப நான் தடுக்கறேனா இல்லையே அது மாதிரி நான் குடிக்கும் போது நீங்க தடுக்க கூடாது அது தப்பு எங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க இது பாய்சன் குடிச்சா செத்து போடுவீங்க கரெக்ட் இத குடிச்சா உடனே உயிர் போகும் அது கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும் ரெண்டுலயே கொஞ்சம் டைம் தான் வித்தியாசம் பட் ரெண்டுமே பாய்சன் தான் எஸ் வேணங்க ப்ளீஸ் என்னங்க வேணங்க என்ன தடுக்குற அளவுக்கு உரிமை இருக்குற உங்களே நான் குடிக்க கூடாதுன்னு தடுத்தா தப்பு இல்லையே தப்புனா நான் தடுக்கல ஆனா என்னைய நீங்க தடுக்க கூடாது வேண்டாங்க என்னால எனக்காக ஒரு உயிர் போறது சத்தியமா பொறுத்துக்க முடியாதுங்க குடிக்க மாட்டேங்க என்ன பாக்குறீங்க உங்களுக்கு தெரியாம கூட நான் குடிக்க மாட்டேன் தைரியமா போங்க Thank you என்ன சிரிச்ச? ஒண்ணு இல்ல. சும்மா தான் சிரிச்சேன். ஏன்டா சிரிச்ச? ஒண்ணு இல்ல. நானும் சும்மா தான் சிரிச்சேன். நீ ஏன்டா சிரிச்ச? சிரிக்கிற? ஒண்ணு இல்ல உங்களை நினைச்சேன் நானும் சிரிச்சேன் சிரிக்கிறாங்களா என்ன சுவாரஸ்யமா படிச்சிட்டு இருக்கீங்க பாரதிதாசன் கவிதை கோரிக்கையற்று கிடக்குதண்ணே வேரில் பழுத்த பலா மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதண்ணே குளிர் தருகின்ற வட்ட நிலா என்ன அழகா எழுதிருக்காரு படிக்கலாம் பாராட்டலாம் ஏன் பட்டிமன்ற கூட நடத்தலாம் அதோட சரி அதோட நிக்க கூடாது நடைமுறைக்கு ஒத்து வரணும் அதான் என்னோட ஆதங்கம் சொல்ல மறந்துட்டேனே டிஃபன் ரெடி சாப்பிட வரீங்களா நான் துணியை காய போட்டு வந்துடுறேன் என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு காதல் தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு பக்கம்தான் அதுவே கடைசி அத்தியாயம் இல்ல இப்படியே நீங்க தனிமையிலே இருந்தீங்கன்னா சொந்தம்னு சொல்லிக்க சோகம் மட்டும்தான் இருக்கும் மனச மாறுதலான பாதைக்கு கொண்டு போங்க மறுபடியும் வேலைக்கு போங்க அதுவே உங்க மாற்றத்துக்கு மருந்தா இருக்கும் நான் நினைக்கிறேன் வேலைக்கு போவீங்க நம்புற போணும் எங்க நம்ம பார்ட்டிகள காணோம் டேய் சந்திரா போற இந்த வேலையிலயாவது ஒழுங்கா நீடிச்சிடுறா சம்பளம் வாங்குனது முதல்ல வாடகை செட்டில் பண்ணு ரொம்ப நாள் பாக்கி டேய் அவ வாடகை செட்டில் பண்ணலனாலும் பரவாயில்லடா பிராண்டி கடை கொடுக்காம இருந்தா சரி உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா நிழலும் கூட மிதிக்கும் கண்ணதாசன் ஜீனியஸ் கரெக்ட்டா சொன்னார் போதே போனே கவிதைய பேச்சுக்கு பேச்சு அதையே ஞாபகப்படுத்தாதீங்க ஆமா இன்னைக்கு என்ன சமையல் சொல்லாம கிளம்பிட்டீங்க தபார் பாரதி வத்த குழம்பு அப்பளம் பொரியல் இது போதும் இந்த சிக்கன் மட்டன்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டேய் ஆரம்பிச்சிட்டியா பாரதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திரா இன்னைக்கு தான் வேலைக்கு போறான் அதனால இன்னைக்கு வடை பாயசத்தோட சமையல் அதான் கரெக்ட் போச்சு என் தங்கச்சி கச்சி மாறிட்டான் சரி கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருச்சு டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மூணு பேர் ஒண்ணா வேலைக்கு போறோம் இவன் மூடு மாறதுக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்புவோம் ஆமா ஆமா என்ன ஐயோ கையெல்லாம் நடுவு டேய் ஏமா பாரதி போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே இல்லனே கௌரி வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவாரு நான் இருந்து போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாருல மணி 12 ஆக போகுது வந்து சாப்பிட்டுக்குமா நீ போய் தூங்கு இல்லனே அவர் வந்தப்புறம் நான் தூங்குறேன் சரி உன் இஷ்டம் ஏன் லேட் உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாரி இன்னைக்கு சம்பள நாள் அதுவும் முதல் சம்பளம் கோயிலு போயிட்டு வரேன் பக்திமயம் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க ஆமா முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வெறும் கையோட வந்திருக்கீங்களே அவசரப்படாத பாரதி இருட்டுல இருந்தானா ஒன் நாள் தான் வெளிச்சத்துக்கு வந்தேன் என் வாழ்க்கையில மறக்க முடியாத திருப்பத்தை நீ தான் ஏற்படுத்தி கொடுத்த அப்படிப்பட்ட உனக்கு புடவையா வாங்கி கொடுத்தா யூஷுவல் ஆயிடும் பொண்ணா வாங்கி கொடுத்தா
அது கமர்ஷியல் ஆயிடும். அதனால புனிதமான ஒரு பொருள் உனக்கு கொடுக்க போறேன். என்னது? நான் கொடுக்க போற பொருள் மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்ல. கபடியா விளையாடுற போற வர்ற என்னடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசலாமா வேணாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு தாராளமா பேசு அது வந்து நான் டடா ஸ்வீட் என்னடா திடீர்னு அது ஒண்ணு இல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் பேசலாம்னு வந்தேன் பெருங்கேட வந்தா நல்லா இருக்கதே அதான் ஸ்வீட் இறா கௌரி என்னமோ பேசணும்னு சொன்னா முதல்ல அது என்னன்னு கேக்குறேன் ஸ்வீட்டோட வந்தா நான் தான் முதல்ல சொல்வேன் டேய் நான் முதல்லே வந்துட்டடா இருடா இருடா எதுக்கு வம்பு பூவா தலைய போட்டு பாத்துருவான் ம் என்ன தலை பூ ஹெட் நீ தான்டா ஜெயிச்ச முதல்ல நீயே சொல்லு கேள்விக்குரிய அந்த எதிர்காலத்தை ஆச்சரியக்குரிய மாத்தனதே உன் தங்கச்சிதான் ஆனா அவ வாழ்க்கை மட்டும் இன்னும் கேள்விக்குரியாவே இருக்கு என் மனசுல பட்டது பட்டுன்னு சொல்றேன் பேச்சு துணைக்கு நீங்க இருக்கீங்க வழி துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க என் வாழ்க்கை துணைக்கு பாரதிய கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன் கௌரி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன் இப்போ நீயே ரொம்ப தேங்க்ஸ்ரா டேய் எதுக்கு உன் தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே இதை பத்தி அவகிட்ட கேட்க வேணாம்டா ஏன்னா நீ உடம்பு சரியில்லாதப்போ ராத்திரி பகலா கண்ணு முழிச்சா உன்னை காப்பாத்திருக்கா நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவ சாப்பிடுவா அது ஏண்டா நீ நேத்து பூ கொடுத்தப்போ அவ வேண்டாம் வெறுத்தாளா அவ உன்னை ஏத்துக்கிட்டான்டான்னு அர்த்தம் டேய் சந்திரா நீ ஏதோ பேசணும் சொன்னியே அது ஒண்ணு இல்ல நான் தான் கௌரிக்கு உன் தங்கச்சிய பொண்ணு கேட்கலான்னு ஸ்வீட்டோட வந்தேன் அதுக்குள்ள அவனே முந்திக்கிட்டான் தேங்க்யூ டேய் என் தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரியவே கூடாதரா திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்வோம் டேய் நீ தாண்டா துணை மாப்பிள சரி அந்த ஒரு ரூபாய் காயின் கூட விட மாட்டாண்டா இதே மொய்யா வச்சிடாத வச்சால வச்சிருவான் இப்பவும் தலைதான் கரெக்ட் இன்னும் கொஞ்ச நேரம் சாமி வந்துருவாங்க மாப்பிள்ளை வணக்கம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடடே வாங்க 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 கௌரி நான் உன கீழே போய் பார்த்துட்டு வரட்டுமா கொஞ்சம் துணைக்கிற அவங்களே வந்துருவாங்க துணைக்க ஹாஃப் அன் அவர் கழிச்சு இந்த டைலாக் வருமா இருடா பார்த்துட்டு இரு வணக்கங்க என்ன நனி கோயில் வரைக்கும் வந்துட்ட இன்னும் கல்யாணம் யாருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறே சஸ்பென்ஸ் நே
கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் பொண்ணு வரல நானும் அப்பத்துல இருந்து கேட்டிட்டு இருக்கேன் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அது சொல்ல யாருக்கு கல்யாணம் சொல்ல மாட்டேன் நீ தான் நேர்ல வந்து பார்க்க போற இல்ல எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான் இந்த அண்ணனு கூட இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க நீயே ஆச்சரியப்பட போற இனிமே என்னால பொறுக்க முடியாது சொல்லு நான் யாருக்கு நீ கல்யாணம் வா சொல்றேன் வணக்கம் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுனே சொல்லு நான் யாருக்கு நீ கல்யாணம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல இன்ன ரெண்டே ரெண்டு படி தான் நீயே நேர்ல வந்து பாத்துக்கோ வா சீக்கிரம் வா முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு கௌரி நீங்க தான் மாப்பிள்ளையா இதத்த சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சொன்னியா உண்மையிலே சஸ்பென்ஸ் தான் அம்மா பொண்ணு யாரு நான் உடனே பார்க்கணும் பொண்ணு யாரா நீதாம்மா மனவரல போய் உட்காரு என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ற பாரதி இது வேடிக்கையில விளையாட்டுல மணி ஆயிட்டு இருக்கு போய் மனவரல உட்கார் என்ன சொல்றீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம எப்படி ஓ சம்மதத்தை நியாயமா கேட்கணும் நீதான் அன்னைக்கே சம்மதிச்சிட்டிய நான் எப்ப என்ன சம்மதி கௌரி அன்னைக்கு பூ வாங்கி கொடுத்தா நீதான் வாங்கி தலையில வச்சுக்கிட்டிய இன்னைக்கு தாலி கட்ட போறான் அதை மட்டும் ஏமா தடுக்கிற ஐயோ கடவுளே என்ன கௌரி இதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்படியே பழகுனேன் தெய்வ செஞ்சு என்ன தப்பாயிட போடாத பாரதி என் மனசுல நீ இருக்கிற மாதிரி உன் மனசுல நான் இருப்பேன்னு நினைச்சேன் இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பாரதி ஒரு கையில ஓசை வராது ஒரு பூல மாலை கட்ட முடியாது வெறும் தண்ணி ஊத்ததுக்கே மரம் நிழல் தரும் போது என்ன வாழ வச்ச உனக்கு வாழ்க்கை தரணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பு இல்லை இப்ப கூட நான் நினைக்கிறேன் தனி மரம் தோப்பாகுது பாரதி நான் தனி மரம்னு உங்களுக்கு யார் சொன்னது இத பாருங்க நான் பொட்டு வச்சிருக்கேன் பூ வச்சிருக்கேன் என்ன பொறுத்தவரைக்கும் என் புருஷன் இன்னும் சாகல அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்க அவரோட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவர் நினைவில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கல எங்க மனசையே மாத்திக்கிட்டோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விதவையா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சுமங்கலி தான் ஒரு விதவைக்கு வேணா தாலி கட்டலாம் ஆனா ஒரு சுமங்கலிக்கு எதுக்கு இன்னொரு தாலி பாரதி பெண்கள்னாலே வெறுத்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தானா உன்னோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னை நான் படிப்படியா மாத்திக்கிட்டேன் இந்த ஆண்டவ சன்னிதானத்துக்கு அர்ச்சனைக்காக தான் பூவை கொண்டு வந்த நினைச்சேன் அது பிரச்சனைக்குரியதுன்னு இப்பதான் எனக்கு தெரியும் எனக்கு மஞ்சளை விதைச்சா மஞ்சள் தான் விளையும் தெரியும் காதலை விதைச்சா கண்ணீர் வரணும் எனக்கு தெரியாது பாரதி இந்த ஆண்ட மேல ஆணையா சொல்றேன் என்னோட விருப்பம் புனிதமானது எந்த வித கலங்க இல்லாதது நான் ஊர்ல இருந்து மன ஆறுதலுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அதுவே உங்க மனசுல இடம் பிடிக்கும் எதிர்பார்க்கவே இல்ல மதமோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ மனுஷனால தான் உருவாக்கப்பட்டது அது மனுஷனை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் ஆனா காதல் அப்படிப்பட்டதில்ல அது இயற்கையிலேயே உருவானது அது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது நாங்களும் அப்படித்தான் காதலிச்சோம் நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைச்சு என் வாயுள் பூரா சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் உங்க மனசு இவ்வளவு மாறுறதுக்கு காரணம் நான் உங்க மேல அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட உரிமைதான் நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க நான் வர காதல் மனிதர்களை வாழ வைத்திருக்கிறது ஆனால் பாரதி காதலை வாழ வைத்திருக்கிறார் வாழ்வு பெற்ற அந்த காதல் தன் வணக்கத்தை செலுத்துகிறது